இப்படிதான் சார் வீடு, பார்த்துக்கோங்க. என்ன சார், வீடு ரொம்ப பழசாக இருக்குது, பே வீடு மாதிரி இருக்கு சார். அது ஒன்றும் இல்லைப்பா, அவர் சொன்னார் ஃபாரின் போய் 3 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் யாரையும் குடி வைக்க சொல்ல, இப்போ தான் கால் பண்ணி சொன்னார். அதான் உங்களை கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன். அவர் சொன்ன தொல்லாம் இருக்காதுப்பா. அவர் சொன்ன தொல்லை இல்லை. ஓகே சார், ரொம்ப நாளாக வீடு பூட்டிருந்ததுன்னு சொல்கிறீங்க, பேய் ஏதாவது? அப்பா சாமி, ஆரம்பிச்சிட்டேன், நீயே கொஞ்சம் சும்மா இருடா. மொத்தம் 4 ரூமுங்க சார். 3 ரூமில் அவசர ஒன்றா திங்ஸ் இருக்குது, இது ஒன்று மட்டும்தான் சார் ஃப்ரீயாக இருக்குது. வீடு ரொம்ப காத்தோட்டமாக இருக்கும், தூங்க சொல்ல மாட்டேன், ஜன்னல் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குங்க, கொசு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன சார், ஜன்னலை தாப்பாலே காணா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், லைட்டாக அழுத்து விட்டால் போதும், எவ்வளோ காத்தடிச்சாலும் திறக்காது சார், அப்படியே தான் இருக்கும். வீடு கொஞ்சம் பழசு மாதிரி இருந்தாலும் ரொம்ப அமைதியான இடம் சார், உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஓகேங்க சார், இடம் ரொம்ப அமைதியான இடமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு நைட்டே வந்துடுறோம். இந்த வாடகை அட்வான்ஸ் சொல்லுங்கள் சார். வாடகை 4000 ரூபா சார், அட்வான்ஸ் 20000 ரூபா கொடுத்துருங்க. ஓகேப்பா. ஓகேங்க சார். சரி சார். டேய், டைம் ஆயிடுச்சு, லைட் ஆஃப் பண்ணு, தூங்குடா. என்னடா நீ? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார், புதிய இடம், நைட்டு நல்லா தூங்குனீங்களா? எங்கே சார், கொசு கடி தான் தாங்க முடியல. ஈவினிங் ஆனால் ஜன்னலையும் கதவையும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போடுங்க, கொசுவே கிடைக்காது. ஓகே சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நைட்டு முழுக்க நாய்ங்க சத்தமாகவே இருந்துச்சு, ஆளுங்க நடமாட்டம் அதிகமாக இருக்குமோ? ஆளுங்க நடமாட்டம் இல்லை சார், அதிகமாக ஆவிங்க நடமாட்டம் தான் இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க, ஆவியா? அது ஒன்றும் இல்லை சார், இந்த 5-6 தெருவில் யார் சேர்த்து போனாலும் இந்த ஒரே வழியாக தான் கொண்டு போவாங்க. அதில் யார் அல்பாயஸில் சேர்த்து போயிருக்காங்களோ அதை விடுங்க சார், 2-3 நாள் ஆச்சுன்னா. 2-3 நாள் ஆச்சுன்னா அதுவாக பழகிடும். ஹலோ, ஆ டேய், என்னடா பண்ணுற பாஸ், வீட்டுக்கு வரும்போது
ஒரு பொண்ணோட பாடியை பார்த்தோம் பாஸ், எரிஞ்சு போய் மிக கொடூரமாக இருந்தது. என்னடா சொல்கிற, என்னாச்சு? லவ் ஃபெயிலியராம் பாஸ். உயிரோட ஆரம்பம் தெரியாமல் எல்லாம் உயிரை விட்டுறாங்க, என்ன போல ஆளை பார்த்து லவ் பண்ணலாம்ல? விளையாடாதீங்க பாஸ், இந்த தெருவே ரொம்ப ஆபத்தாக இருக்கும் போல, வேறு வீடு பார்த்துலாம் பாஸ். சாமி தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காத, செத்து போனது வேற யாரோ, நீ பயந்து எங்களையும் தொல்ல பண்ணாத. ஏற்கனவே இருந்த வீட்டில் தான் பேய் வந்து பேசுது, ஆய்வு வந்து ஆடுன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு துரத்தி விட்டாங்க. இந்த வீடும் போயிடப்போது சும்மா ரடே. ஏய் தள்ளிப்படுறா. ஹலோ, நாங்கள் வரதுக்கு லேட் ஆகும், நீ சாப்பிட்டு போட்டு தூங்குடா. ஹலோ, டேய் என்னடாச்சு? டேய் உன்னதாண்டா, என்னடாச்சு? அது அங்கதான் இருக்கு. என்னடா இருக்கு அங்க? அது என்னதான் பாக்குது? அவனுக்கு கால் பண்ணு. ஹலோ அறிவு, எங்கடா இருக்க? டேய் என்னடா ஆச்சு, ஏன் அவசரமா ஃபோன் வர சொன்னேன்? வந்து பார்த்தமாச்சு, அவன் விரைச்சி போய் உட்காந்துதான், ஜன்னலே பார்த்துருந்தான், என்னடானா என்னையே முறைக்குதுறான், அங்கேயே நிற்குதுறான், ஒன்றும் புரியல மச்சு. அவன் எப்போ இப்படி தான்டா, இன்னைக்கு முழிச்சிருந்து என்னன்னு பார்க்குறோம். Thank you.
என்னடா டேய் டேய் அங்க பாரு இவனை பாரு தூங்கி துளைச்சிட்டோம்டா சே தூங்காம வந்தால் பார்த்துருக்கலாம் நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கறேன்டா வீடு ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு எலி இல்லை ஒன்றும் இல்லை இனிமேலாவது தொந்தரவு பண்ணாமல் தூங்குடா